ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெப்ரிஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு டாப் ஃபைவ் அட்வென்ச்சர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மூவிஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்புறம் நம்மளோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டன் நம்பிக்கை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல பிப்தா பார்க்க போற படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி, ஜாக் ஹண்டர் அண்ட் த லாஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் உக்ரேட். இந்த படத்துக்கு ஐஎம்டிபில இருந்து 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட பேரை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ட்ரெஷரை தேடி போகிற மாதிரியான ஒரு மூவி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றது வந்து பார்த்துலாம். பொதுவாகவே எல்லா ட்ரெஷர் மூவிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஷர்ஸை தேடி போவாங்க. ஸோ அதில் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான், பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். இவங்க தேடி போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரக்கோள். அந்த மந்திரக்கோளை வந்து நிறைய பேர் தவறாக பயன்படுத்துறதுக்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களும் அதை தேடி போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக வந்துச்சு, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் விசுவல்ஸ் சீனு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக பார்க்குறதுக்கு இந்த படம் ஒரு ஒர்த்தான படம். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தா பார்க்க போகிற படம் 2004 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஹாரர் மூவி, ஸ்கூபி டூ 2 மான்ஸ்டர் அன்லீஸ்ட். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 5.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி தெரியுதோ இல்லையோ, இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சாகி அண்ட் ஸ்கூபி கேரக்டர்ஸ் பற்றி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ சில வித்தியாசமான மிருகங்கள், அதாவது மான்ஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம், சில வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஊருக்குள்ள மக்கள்கிட்ட நிறைய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி கேஸை டீல் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுல நம்ம ஸ்கூபி டூ கேங் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்கூபி டூ கேங்கை வந்து அந்த மான்ஸ்டர் கேஸை விசாரிக்கிறதுக்காக அங்கே கூப்பிட்றாங்க. அவங்க அங்கே போய் அந்த மான்ஸ்டர் பின்னாடி என்னென்ன மர்மம் இருக்குது, ரகசியம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத செம்ம காமெடியான ஹாரர் கலந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு செம்மையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், ரொம்பவே ஒரு காமெடியான படம். முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் தேடா பார்க்க போகிற படம் 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி, பேத் ஃபைண்டர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றது வந்து பார்த்துலாம். பைக்கிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய இனம் ஒன்று இங்கே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால் எந்த சாதாரண மக்களை பார்த்தாலும் அவங்கள போட்டு தள்ளுறது தான் இவங்களோட முத வேலையாகவே இருக்கும். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் சீனத்தில் ஒருத்தவர் தான். ஒரு சில காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவரை சின்ன வயசுலேயே அவங்க காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழங்குடியினர் மக்கள்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி காப்பாற்றி அங்கேருந்து கூட்டு போய் அவங்க மகனாகவே வந்து வளர்க்குறாங்க. ஸோ அவங்க பழங்குடியினர் மக்கள் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து வேட்டையாடி சாப்பிட்றதா பழக்கம். அதனால் நம்ம ஹீரோ பெரியாளானதும் வேட்டையாட கிளம்பிடுறாரு. இவர் வேட்டையாட கிளம்பி போன நேரம் பார்த்து வைக்கிங்ஸ்லாம் அங்கே வந்து நம்ம ஹீரோவோட குடும்பத்தோடு சேர்த்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்த்தா அங்கே இருக்கிற வைக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. அந்த வைக்கிங்ஸோட ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுவாங்க, அவங்க சாவி என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ வந்துட்டு தன் குடும்பத்தை கொன்ன, தன் மக்களை கொன்ன அந்த வைக்கிங்ஸ் இனத்தை எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் படம் ஃபுல்லாமே காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி, அவுட்லேண்டர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எத்தனை பேர் சன் டிவியில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்பேஸையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு கிரகத்தை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்தில் நிறைய வித்தியாசமான மிருகங்கள்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிருகங்களை புறாமே அழிச்சிட்டு அந்த கிரகத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கிறாங்க. அதில் ஒரு மிருகம் மட்டும் தப்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோ அந்த இறந்து போன மிருகங்கள்லாம் ஷிப்பில் ஏற்றிட்டு போகும்போது அந்த உயிரோடு இருக்கிற மிருகமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் ஏறிடுது. அது பாதி தூரத்தில் அட்டாக் பண்ணதில் அந்த ஷிப்பு வந்து கிராஷ் ஆகி நம்ம ஹீரோ அண்ட் அந்த மிருகம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் போய் விழுந்துடுறாங்க.
பூமியில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மிருகம் பூமியில் இருக்கிற மக்களை புறமே கொன்று குவிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பூமியில் இருக்கிற மக்களோட சேர்ந்து அந்த வித்தியாசமான மிருகத்தை எப்படி அழிச்சாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம், செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு படமும் கூட. இந்த படம் நிறைய பேர் சன் டிவியில் பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க ஒரு படம் 1981 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி த ரோட் வாரியர். இந்த படம் 1981 ரிலீஸ் ஆயிருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் தாங்க. ஓகே, இந்த படத்துக்கு IMDb-லிருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிபொருள் தேடி கிளம்புறாரு, அதாவது பெட்ரோல். ஸோ அந்த பெட்ரோலை தேடி ஒரு பயணம் வந்து கிளம்புறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரையும் கண்டுபிடிக்கிறாரு. அவரும் எரிபொருளை தேடி தான் கிளம்பி போய்கிட்டு இருக்காப்புல. அவர் தான் நம்ம படத்தோட காமெடியன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. எரிபொருள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லன் இருக்கான். அங்கே வந்து எக்கச்சக்கமான பெட்ரோல் வந்து கிடைக்கும். அதனால் அந்த வில்லனுக்கு அந்த அருமை தெரியல. அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமானவன். யாரை பார்த்தாலும் அவங்கள போட்டு தள்ளுறது தான் அவனோட மொத வெளியேவும். ஸோ நம்ம ஹீரோ அந்த வில்லன் கிட்ட இருந்து சண்டை போட்டு எப்படியாவது அவனை தோக்கடிச்சு அங்கே இருக்கிற எரிபொருளை எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. ஸோ கதை கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்குறதுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு படம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்க அமைக்கி விட்டுருங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.